இன்னைக்கு என் தங்கச்சியோட பிறந்த நாள், காலையிலே வந்துட்டு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு பால் பாயசம் பண்ணியிருந்தேன். ஆதி காலையில் எழுந்திரிச்சதுமே பால் பாயசம் பார்த்ததும் காலையில் பிரேக்ஃபாஸ்டே ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு பாயசம் வந்து நல்லா ஹெவியாக குடிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதெல்லாம் கொடுத்து அவனை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சு கையோட சமைச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு காலையிலேயே மீன் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. மீன் தான் வந்துட்டு லஞ்சுக்கு செய்யணும் சரின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வழக்கமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிற கருப்பு கவனி கஞ்சி தான் செஞ்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த டைம்லேயே பாயசமும் செஞ்சனால கஞ்சி கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்துட்டு சாப்பாடு வச்சு விட்டுட்டு மீன் வந்து பொறிச்சு எடுத்து வச்சாச்சு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டுக்கு வந்துட்டு வேற பிளான் வந்து இருக்கிறனால லஞ்சுக்கு எனக்கும் தங்கச்சிக்கும் மட்டும்தான் சாப்பாடு, பையனுக்கும் மூணு பேத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாவே முடிச்சிட்டோம். இப்பெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் அரை மணி நேரத்துக்கு மேலே நின்று சமைக்க முடியல. அதனால லஞ்சும் காலையிலேயே சேர்த்து வந்து சமைச்சு வச்சிடறது அந்த டைம்ல செய்ய முடியாது அப்படின்ட்டு ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால இப்பெல்லாம் நிறைய வந்துட்டு ரெசிபிஸும் செய்யறதில்லை, சிம்பிளாக